மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பாலியல் வழக்குகளில் பாதிக்கப்பட்ட சிறார்களை பெண் மாஜிஸ்திரேட்டிடம் ஆஜர்படுத்தி வாக்குமூலம் பதிய வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களோடு ஜெயலானி இணைப்பில் இருக்கிறார். ஜெயலானி, வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் மோனிஷா. அதாவது பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்ட சிறார்களை பெண் மாஜிஸ்திரேட்டிடமே ஆஜர்படுத்தி வாக்குமூலம் பெற வேண்டும். இது தொடர்பாக ஏற்கனவே உச்சநீதிமன்றம் உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறது. அந்த உத்தரவினை முறையாக பின்பற்ற வேண்டும் என டிஜிபி தரப்பில் அனைத்து காவல்துறையினருக்கும் சுற்றறிக்கை அனுப்ப வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தற்பொழுது உத்தரவானது பிறப்பித்திருக்கிறது. இந்த வழக்கின் முழு பின்னணி குறித்து பார்த்தோமேயானால், கன்னியாகுமரியைச் சேர்ந்த ஒருவர் தனது 6 வயது மகளை அவரே பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டு பல நாட்களாக சிறையில் இருக்கிறார். எனவே இந்த வழக்கில் தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு என்பது தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் இளந்திரியன் முன்பாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்பொழுது மனுதாரரின் வயது மற்றும் சிறையில் இருக்கும் காலத்தினை கருத்தில் கொண்டு அவருக்கு நிபந்தனை ஜாமீன் என்பது வழங்கப்பட்டது. அதாவது சாட்சியங்களை கலைக்கும் நோக்கில் செயல்படக்கூடாது, மீண்டும் இது போன்ற குற்றங்களில் ஈடுபடக்கூடாது என்பது போன்ற நிபந்தனைகளை வைத்து அவருக்கு ஜாமீன் என்பது வழங்கப்பட்டது. அதே போன்று இந்த வழக்கை பொறுத்தவரை அந்த பாதிக்கப்பட்ட சிறுமியை ஆண் மாஜிஸ்ட்ரேட்டிடம் வாக்குமூலம் என்பது பெறப்பட்டிருப்பது தெரிய வருகிறது. இது போன்ற வழக்குகளில் பெண் மாஜிஸ்ட்ரேட்டிடமே வாக்குமூலம் பெற வேண்டும் என உச்சநீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவு என்பது பிறப்பித்திருக்கிறது. அந்த உத்தரவினை டிஜிபி முறையாக பின்பற்றப்பட வேண்டும். எனவே காவல்துறை டிஜிபி அனைத்து காவல்துறையினருக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட வேண்டும், இந்த உத்தரவு முறையாக பின்பற்றப்பட வேண்டும் என்பது போல் உத்தரவு பிறப்பித்து இந்த வழக்கை முடித்து வைத்திருக்கின்றனர் மோனிஷா. விவரங்களுக்கு நன்றி ஜெயலானி.